ஓகேண்ணா நல்லா இருந்துச்சுண்ணா படம் உண்மையிலே இடி மின்னல் காதல் உண்மையிலே நம்மளை வந்து அழுகாத குறையா அந்த அளவுக்கு பண்ணியிருக்கு கொஞ்சம் படம் ஸ்லோ தான் பார்க்கலாம் இருந்தாலும் ஒன் டைம் ஆச்சு பார்க்கலாம் பெருசாக ஒன்றும் இல்லை படம் ஓகே தான் என்னடா ஆ இல்லை இல்லை லவ் சீன்ஸும் நல்லா இருந்தது என்னன்னா இன்னும் கொஞ்சம் லவ் சீன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் என்ன கதையில் வந்து ஆரம்பம் நல்லாயிருக்கு போக 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 கொஞ்சம் டல் அடிச்ச மாதிரி இருந்தது அந்த மாதிரி தான் கதை கொஞ்சம் கோட்டை விட்டாங்க ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்போடு ஆரம்பிச்சது ஓ இந்த சீன் இருக்குது அப்படின்ட்டு போக 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 அப்படியே ஸ்லோ ஆகிடுச்சு படமும் கொஞ்சம் குழப்பின மாதிரி ஆயிடுச்சு அது இல்லாமல் வில்லனுக்கெல்லாம் பில்டப் பண்ணி பார்க்க போறீங்க அதெல்லாம் நல்லா இருந்தது ஆனால் கதையில தான் கொஞ்சம் சொல்லிவிட்டாங்க ஓகே தான் பார்க்கலாம் ஒன்றை மாச்சு அதெல்லாம் நல்லா இருந்தது ஒரு மியூசிக்லாம் நல்லா இருந்தது இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தி கொஞ்சம் இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கலாம் அது மட்டும் தான் மைனஸாக இருந்தது மற்றபடி படம் ஓகே தான் ஆ அப்பா சென்ட் அது இல்லாமல் அந்த சின்ன பையனோட ஆக்டிங் இன்னும் ரியலாக இருந்தது அது இல்லாமல் அந்த பையன் நடிச்ச மாதிரி தெரியல நம்ம வீட்டில் ஒரு பையன் என்ன மாதிரி ஃபீல் பண்ண அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கதையில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம் மற்றபடி அது மட்டும் தான் படம் ஸ்லோ தான் ஃபுல்லாக ஸ்லோ தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்லோ தான் செகண்ட் ஹாஃப் சொதப்பிட்டாங்க கதையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு இப்போ செகண்ட் ஹாஃப் சொதப்பிட்டாங்க குட்டி பையன் நல்லா இருக்கு சார் பாக்கிறது இன்ட்ரெஸ்டிங் அப்பா சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஃபேமிலியா பார்க்கலாம் அவங்க சூப்பராக நல்லா நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சிபியும் பவியும் மியூசிக் சாம்சியும் சூப்பராக போட்டிருக்காரு நல்லா இருக்கு டைரக்ஷன் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு இந்த படம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்குது படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாம் ஃபேமிலி கப்புள்ஸு அதுமாதிரி கப்புள்ஸ் வந்தாங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க அவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க லவருக்காக நம்ம ஒரு ஸ்டேஜ் ஒன்று போகலாம் அப்படின்னு தோணும் இப்போ இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா லவருக்காக தான் நான் வெளிநாட்டு போகணும் வெளிநாட்டு போயிட்டு நான் என்னோடய லைஃப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதேமாரி நார்மலாக நம்ம இருக்கிற லவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து ஒரு மோட்டிவேஷன் ஆகலாம் அதேமாதிரி அப்பா சென்டிமெண்ட் இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்பா சென்டிமெண்ட்டில் ரொம்ப வீக் ஆகிட்டேன் நான் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்பா சாங்ஸும் நல்லா இருந்துச்சு அதேமாதிரி லவ் சாங் நல்லா இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபேமிலி ஆடியன்ஸும் வரலாம் லவ் ஆடியன்ஸும் வரலாம் புரியுமா அப்பாவோட சென்டிமெண்ட் ஒரு சில இடத்துல எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு சொல்ல முடியல சொல்ல வார்த்தை இல்லை நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து படம் பார்த்துட்டு அந்த ஒரு ஃபீலை நீங்கள் அனுபவிச்சு பாருங்க தெரியும் நான் பார்த்த வரைக்கும் நான் எமோஷனல் ஆனேன் சாங்கில் எமோஷனல் ஆனேன் அதேமாதிரி ஒரு எப்படி சொல்ல ஒரு சின்ன பையன் அப்பா இல்லைனா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவா இப்போ நார்மலாக ஒரு பெரியவங்களே வந்து வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க இந்த குட்டி பையன் அதை வந்து ரொம்ப ஃபீலாக இது பண்ணுறான் சொல்ல முடியல ஓகே ப்ரோ நீங்கள் வந்து பாருங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கே புரியும் அது சில விஷயத்தை வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கலாம் சில விஷயத்தை நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது அது புரிஞ்சிக்க இது இதுவாக இருக்காது இந்த வந்து படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ இதில் இப்போ நார்மலாக லவ் ஸ்டோரினா ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி முடிஞ்சிடும் இதில் வந்து அந்த லவருக்காக அவர் போயிட்டு வெளியில் போயிட்டு இது பண்ணணும் வெளிநாட்டுக்கு போயிட்டு அவர் கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணி இது பண்ணணும் இருக்காங்க அதுமாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் படம் பார்த்தோன்னா லவ் பண்ணி நார்மலாக கல்யாணம் பண்ணி எப்படி போகிறத விட நம்ம லவருக்காக நம்ம இது பண்ணணும் நம்ம சம்பாதிச்சுட்டு வந்து நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இந்த டைம்லேயும் அவர் வந்து ஹீரோ வந்து அந்த குட்டி பையனை இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா நல்லாயிருக்கு இது சூப்பராக இருக்குது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாருங்கள் ஓகே ப்ரோ ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ஓகேவாக இருந்தது ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ட்ராகியாக இருந்தது பாடல்களுமே சாம்சங் மியூசிக்கு ஏதாவது ஒரு பாட்டாக நல்லாயிருக்கும் நினச்சேன் பாட்டுமே பெருசாக இல்லை பிஜிஎம் ஓகேவாக இருந்தது ஆக்டிங் வைஸ் அந்த சின்ன பையன் எனக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமாம் ஓகே தான் ப்ரோ அதான் எமோஷனல் கனெக்ட் வைக்கணுமேன்ற மாதிரி வச்சுருப்பாங்க எனக்கு பர்சனலாக அந்த பையன் அந்த இறப்பெல்லாம் வரும்போது கனெக்ட் ஆச்சு அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பையனால் தான் இறந்தான்னு வரும்போதெல்லாம் அவரோட ஆக்டிங் கொஞ்சம் நம்மளுக்கே ஒரு இடத்துல போகிற அளவுக்கு அவன் நடிச்சிருக்கான் கேட்டர் தப்பு இல்லை பட் ஸ்க்ரீன் பிளேலாம் அங்கே கொஞ்சம் வீக்கான மாதிரி ஒரு ஃபீல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாமோ பெருசாலும் இப்போ பாட்டு மட்டும்தான் பாட்டு அதை பாட்டுமே ஒர்க் ஆகல லவ் சென்ஸ் எல்லாமே அதில் தான் வச்சுருக்காங்க சிபிக்குமே இன்னும் அந்த ரொமான்ஸ் எல்லாம் முகத்தில் பெருசாக வரல அது எமோஷன்ஸ் பெருசாக வரல பட் ஓகேவாக இருந்தது பாடல்கள் அந்த பாடல்கள் ஆக்சுவலாக அந்த ஹீரோயின்க்கு கொடுத்த வாய்ஸ் சிங்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் டப்பிங் கொடுத்தவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ அது ஆக்சுவலாக அதில் நிறைய விஷயங்கள் வரும் டயலாக்ஸே நிறைய பீப்பாக இருக்கும் ஓகேவாக இருந்தது சும்மா ஃப்ரெண்ட்ஸாக வரலாம் தனியாக வரலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கஷ்டம் தான் நல்லா இருந்ததுப்பா ஒன்று பிடிச்சிருக்குப்பா அப்பா சென்டிமெண்ட் நல்லா இருந்தது அந்த பையனுடைய கேரக்டர் நல்லா இருந்துச்சு அப்பா எப்படி பேரண்ட்ஸ் நடந்து
மேக்ஸிமம் கம்முன்னு வந்து பையனுடைய கேரக்டரும் நல்லா இருந்தது. வந்துட்டு அப்பாங்க எப்படி இருக்கக்கூடாது அம்மா எப்படி இருக்கக்கூடாதுன்னு காமிச்சிருக்காங்க. நார்மலாக நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. டைரக்ஷனும் நல்லா இருந்தது. பாட்டு இடையில இடையில வந்ததும் பாட்டு கொஞ்சம் சாங் நல்லா இருந்தது. என்னம்மா ஃபேமிலின்னு பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். பார்த்தா கொஞ்சம் இதாகதான், அப்படி ஒன்றும் பார்க்கக்கூடாத அளவுக்கெல்லாம் இல்லைப்பா. நல்லா இருக்குது படம்லாம், நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம் ஒரு வாட்டி. ஃபர்ஸ்ட் சீன் மட்டும் எனக்கு பார்க்கறதுக்கு பயமாக இருந்துச்சு. எனக்கு படம் பிடிச்சிருக்கா, ஆனா அந்த ஐஸ்கிரீம் சீன் மட்டும் பிடிக்கலையா?